மிக வளமுடன். இந்த இனியதொரு நன்னாளில் ஜூம் இணையவழி தவ தத்துவ நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து ஸ்கை அம்மா சென்ற நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இறைவன் மொழி மௌனம். இறைவனின் மொழி மௌனம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் மௌனம் என்ன என்ன அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இறைவனின் மொழி மௌனம் ஏன் சொல்றாங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னா, மௌனம் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் பேச போறோம் நம்ம. இப்ப மௌனம் என்றால் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதோட தாத்பரியம் என்ன, அது எப்படி இருக்கணும், அது இருந்தா என்ன, நமக்கு எந்த நிலையை நாம் அடைவோம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் மௌனம் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். இறைவனின் மொழி மௌனம் அப்படிங்கிறதுல கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ரகசியங்களில் நான் மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு. ரகசியங்களில் நான் மௌனம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, மௌனம்தான் இறைவனோட மொழியா இருக்கு. ஆனா நாம அதை சில சத்தங்கள்ல நம்ம தேடிட்டு இருக்கோம். மற்றொரு இடத்துல இதே கீதையில மௌனமே தியானம், மௌனமே நிஷ்டை, மௌனமே சாந்தி, மௌனமே சமாதி, மௌனமே கலக நாஸ்தின்னு சொல்றாரு. அந்த மௌனம்னா என்ன அப்படின்னா, சான்ஸ்கிருத்ல சொல்றாங்க நிசப்தம் அப்படின்னு, த அப்சல்யூட் பீஸ்ஃபுல்னஸ், எந்த ஒரு சத்தமே இல்லாத நிலை, பியாண்ட் த சவுண்ட், பியாண்ட் த பிசிக்கல் பாடி, பியாண்ட் த வேர்ல்டு, எல்லாத்தையும் விற்று நீ சப்தமற்ற நிலை, சுத்த வெளியோடு ஒன்று கலந்து இருப்பது, அதுதான் வந்து நிசப்தம்னு சொல்றாங்க. அந்த நிசப்தம் தான் இறைவனின் மொழியாக இருக்கு. இப்ப நம்ம பண்றதெல்லாம் மௌனமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். மகரிஷி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தேவையான அந்த கலைகளை, ஒவ்வொரு பயிற்சி முறையுமே சிந்தித்து தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக ஆராய்ந்து நம்மளுக்கு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. செய்ய முடியாத ஒன்றா நம்மள்கிட்ட செய்ய சொல்லி சொல்லவே இல்லை. மற்ற யோகங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜயோகமாகட்டும், ஹடயோகமாகட்டும், வாசி யோகம், விபாசன யோகம், இப்படி நிறைய விதிமுறைகள், நிறைய சட்டதிட்டங்கள், நிறைய கட்டுப்பாடுகள், கடுமையான விஷயங்கள்லாம் அதுல புகுத்தப்பட்டிருக்கும். ஆனா நம்ம மகரிஷி அன்றாட வாழ்க்கையில அனைத்து மக்களுமே, ஒரு பாமரனும் அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக உடற்பயிற்சியாகட்டும், உளப்பயிற்சியாகட்டும், அடுத்தடுத்த நிலைகளுக்கு மனிதனை அவனுடைய மூலத்தை அறிவதற்கான, அடுத்தடுத்த நிலைகளை அறிவதற்கான வழிகளை மிக அழகாக தொகுத்து மனவளக்கலை என்ற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்க. இப்ப மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, மகரிஷி சொல்லியிருக்காங்க வெறும் வாய் மூடல் அல்ல, சும்மா வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது மட்டும் மௌனம் அல்ல. அப்ப எது மௌனம், நம்ம அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் மௌனத்துக்கு போறேன், நான் மௌனத்துல ரெண்டு நாள் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ரெண்டு நாளைக்கு வாய் திறக்காம ஆனா சைகை மூலமாக, சில பாசைகள் மூலமாக, எழுதி காட்டுவதன் மூலமாக நம்ம வந்து புற உலகோடு தொடர்பு தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த புற உலகத்து தொடர்பை நிறுத்தி, மன இயக்கத்தில் இருக்கின்ற அந்த எண்ண அலைகளை நிறுத்தி, எப்பொழுது சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி பாஷான்னு சொல்லுவாங்க அந்த மௌனத்தை. சமாதி பாஷா அப்படின்னா என்னன்னா, ஆதிக்கு சமமான பாஷை அப்படிங்கிறது மொழி. ஆதிக்கு சமமான நிலையை அடையும் பொழுது அந்த சமாதி பாஷா என்ற மௌனத்தை நம்ம உணர முடியும். இதை நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி இழுக்க கூடாது. அது வந்து நம்மளுக்கு இயற்கையாக, இயல்பாக, மிக நேசிச்சு செய்யற மாதிரி இருக்கணும். அப்படின்னாதான் அது நம்மளுக்கு சிரமத்தை கொடுக்காது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க மௌனம் எல்லாம் ஒரு கேள்விக்குறியான மௌனம் தான். என்ன அப்படின்னா, ரமணர் எடுத்துக்கங்க, ரமணர் மௌனத்துல இருந்தாருன்னா தொடர் மௌனம், ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருப்பாங்களாம், சிலை போல இருப்பாங்களாம், எங்கேயும் ஒரு சின்ன அசைவு கூட அவர்கிட்ட வந்து பார்க்க முடியாது நம்மளால. சோ அந்த அளவுக்கு மௌனமா இருப்பாங்களாம். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மௌனத்துல மௌன நிலையை எட்டி விடுவாங்க. அதாவது பிரம்மத்தோடு இயைந்த பேரானந்த நிலையில இருப்பாங்க.
அப்படி இந்த பிரம்மத்தோடு இயந்த பேராண்ட நிலை அடைவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனா முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும். இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப முத முத குழந்தை வந்து பேச தெரியாம இருக்கப்ப ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லும், மா பா அப்படி எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆணாவனாகட்டும் ஏபிசி ஆகட்டும் என்னன்னா தலைகீழாக எழுதி பழகும். சோ இது வந்து என்னன்னா அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன தோணும்னா எப்படியும் பிள்ளை வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல எழுத ஆரம்பிச்சிருவா. நம்ம மகிழ்ச்சியும் நம்மளை நம்பி அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம செய்யற சின்ன சின்ன சேட்டைகள்லாம் அந்த மௌனத்துல என்னைக்காவது ஒரு நாள் உண்மை மௌனத்தை உணர்ந்து நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மௌன பயிற்சியை மாதம் மாதம் நம்ம வந்து செய்ய சொல்லி நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இது என்னன்னா இப்ப மேக்ஸ் செய்ய போறப்ப பாத்தீங்கன்னா கீப் இட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு இல்லாத ஒரு எக்ஸை கிரியேட் பண்ணி ஒரு சம் போடுவோம். முடிவில் அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி தான் மௌனம் என்று ஆரம்பிச்சு அது நம்ம தெரியாம சில நேரத்தை புரியாம தியானம் முத முத நம்ம கத்துக்கிறப்ப அதே மாதிரி தான் இருந்திருக்கும். நிறைய தூக்கம் வந்திருக்கும், ஒரு மனம் கட்டுப்பாடு இருக்காது. தியானம் உட்கார்றப்ப தான் நிறைய எண்ண அலைகள் மனதுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியின் மூலமாகத்தான் நம்ம இன்னைக்கு துரியாதீத தவம் பண்றோம். அப்படின்னா என்னன்னா நம்மள்கிட்ட அந்த தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் அது அதை அழகா வழிவமைத்து கொடுத்த நம்ம மகரிஷியும் தான் நமக்கு காரணம். அப்படிப்பட்ட அந்த மௌனத்தை எப்படி செய்யணும், எப்படி இருந்தா இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நம்ம பார்க்கலாம். காஞ்சி மகா பெரியவர் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தடவை காஞ்சி மகா பெரியவரோட இருக்கிற அறையில என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறினப்ப மகாபெரியவருக்கு சாதம் பரிமாறிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரே ஒரு வகையான கூட்டை மட்டும் தினமும் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் அவரு பெரியவர் கேட்டாரா, என்ன இந்த கூட்டு பொரியல் மட்டும் நீ தினமும் வைக்கிறேன்னு சொல்லி அந்த சமையல்காரரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் 2 நாட்களுக்கு முன்பு வைக்கும் போது நீங்க அந்த கூட்டு பொரியல மிக விரும்பி சாப்பிட்டீங்க, சோ அதனால அது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் டெய்லியும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த வார்த்தைக்காண்டி காஞ்சி மகாபெரிவர் கிட்டத்தட்ட 7 நாள் நீர் உபவாச மௌனம் இருந்தாராம். எதுக்கு இப்படி இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். என்னன்னு கேட்டா, இன்னும் என் நாக்கு என்னோட சுவை உணர்ந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு, இன்னும் அது வந்து அடிமைப்பட்டுதான் கிடக்கு. அந்த பஞ்ச இயந்திரங்கள்ல ஏதோ ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி அவர் 7 நாள் நீர் உபவாச மௌனம் இருந்திருக்கார். அப்ப பாத்துக்கங்க, ஒவ்வொரு அவயங்களையும் நாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்முடைய நிலைக்கு கொண்டு வரணும்னா நம்ம எவ்வளவு தூரம் இந்த மௌனத்துல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சு. ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி ஒரு 7 நாள் மௌனம் இருந்திருக்காரு. என்னன்னா அந்த சுவைக்கு வந்து அடிமையாயிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணவு பரிமாணவர் சொன்ன அந்த ஒரு சின்ன வார்த்தைக்காண்டி அவர் இருந்திருக்காரு. அப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா மௌனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்பான நிலை. ரமணர்கிட்ட வந்து ஜப்பான்காரர் ஒருத்தர் வந்து பேசுறப்ப அவரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் மௌனத்திலே பதில் சொல்லியிருக்காரு. எந்திரிச்சு போயிட்டாரா அவர் கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம். அப்ப பக்கத்துல இருக்கவங்க, என்ன ஏன் வந்த கேள்வி கேட்டா நீ பேசாம போயிட்டா, அவருதான் எனக்கு பதில் சொல்லிட்டாரு, அவருக்கு ஜப்பான் மொழியே தெரியாதேன். அதாவது எந்த மொழியாகட்டும் மௌனம் மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவான மொழி. எல்லாத்துக்கும் பொதுவான மொழி என்ன அப்படின்னா மௌனம்தான். சோ நம்ம இருக்கிறது மௌனமா. இப்ப மகரிஷி வந்து மௌனத்துல என்ன பண்ணாங்கன்னா பல கவிகள் எழுதியிருக்காங்க. இறைஞான விளக்கம், அதாவது பிரம்மஞான விளக்கம் எல்லாம் கொடுத்தது எல்லாமே, நிறைய கவிகள் எழுதுனது எல்லாமே மௌனத்தில் விளைந்த முத்துக்களாதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த மௌனத்தை நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சோ இந்த மௌனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென் தத்துவத்துல சொல்லுவாங்க, அமைதியாய் அமர்ந்து உன் அசலை தேடு. அதாவது அமைதியா இருந்து நம்மளுடைய அசல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு உளப்பயிற்சி தான் மௌனம். சோ பிரம்மத்துடன் இயந்த பேரானந்த நிலைக்கு எப்ப போறது, இந்த மௌன நிலை மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்றாங்கன்னா தியானத்தின் முடிவான நிலை தான் அந்த மௌனம். சிவனேன்னு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிவனேன்னு இருக்கிறது அவ்வளவு சுலபமா அப்படின்னா கட்டாயமா இல்ல. வள்ளலார் சொல்ற சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த புற அவயங்களை அடக்கி பஞ்ச ஏந்திரியங்களான இந்த புற அவயங்களை அடக்கி அகத்துக்குள்ள திருப்பி நம் மூலமான இறைவனோடு பேசி இறைவனோடு
மொழியை கேட்டு, அவர் பேசுறத மட்டும் கேட்டு, அவர் பேசுறத மட்டும் பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்து மௌனம். தான் பேசாத போதே இறைவன் பேசுவான் சொல்றாங்க. தான் பேசாத போதே இறைவன் பேசுவான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு நல்லதொரு திருப்பு முனையாக ஒரு மனிதனுக்கு எது அமையும் அப்படின்னா அவனுடைய மௌன பயிற்சி தான் அமையும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள், நிறைய இயற்கையின் விடை தெரியா கேள்விகளுக்கான விடைகள்லாம் எப்ப கிடைக்கும்னா மௌன பயிற்சியில மட்டும்தான் கிடைக்கும். அப்ப பிரபஞ்சம் வந்து தன் கட்டுப்பாட்டுல வரணும். பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு பஞ்சபூதங்களும் அவங்களுக்குள்ள அடங்குச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மௌனத்தின் மூலமாகத்தான் அவங்க வந்து சமாதி நிலையில இயற்கையோடு இயந்த நிலையில இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மிக எளிமையா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தது. சோ தன்னை அறிவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் மௌனம். இறைவன் தன்னுள் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் மௌனம் இருந்து பழகணும். இதுதான் உபநிஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒருவன் தன்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மௌனமா இருக்க கத்துக்கணும். சோ இப்ப மௌனத்துல யாரு யாருகிட்ட பேசுவா அப்படின்னா, மௌனம் யார் யாருகிட்ட பேச போறாங்க அப்படின்னா, மௌனத்துல பேசுபவரும் அவரே கேட்பவரும் அவராக இருக்காங்க. சோ அப்ப வந்து மௌனத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, சித்தப்புருஷர்கள்லாம் சொல்ற மாதிரி சமாதி பாஷா அப்படிங்கிற அந்த ஆதிக்கு சமமான நிலை இருக்கு இல்லைங்களா. அந்த சமாதி நிலையில இறைவன்கிட்டே பேசுறத நம்ம உணர முடியும். அதாவது நாமே நாமள்கிட்ட பேசுவோம். இது வந்து தியானத்துல கூட ஓசோ சொல்லுவாங்க, அப்சர்வ் த அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வ் த அப்சர்வர்னா என்னன்னா காண்பவனை காணுதல். நம்ம தியானத்துல என்ன பண்றோம்னா யாரு காணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே காண்றாங்க. சோ அது மாதிரி காண்பவனை காண் அப்படிங்கிறது அந்த ஓசோ தத்துவத்துல சொல்ற மாதிரி நம் இதுல என்ன பண்றாங்கன்னா, சொல்பவரும் அவரே கேட்பவரும் அவரே, சொல்பவரும் அவரே கேட்பவரும் அவரே. வேதத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாதர் ஆஃப் வேதம் சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து வியாசர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்வைத தத்துவம் என்ன அப்படின்னா தத்ரூபினா ததத்பினா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, சொல்பவரும் அவராக கேட்பவரும் அவராகவே இருக்கிறாங்க, அதுதான் மௌனம். அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த இறைவனின் மொழியை உணரக்கூடிய நிலை என்ன அப்படின்னா அதுதான் வந்து மௌனம்னு சொல்லிருக்காங்க. அதாவது இதுல வந்து துவைதமே இல்லை, இது வந்து அத்வைதமாக இருக்கு, ஒன்றாக இருக்கிறது. நாம் வந்து அந்த பிரம்மத்தோடு இணைந்த நிலையில இருக்கிறோம். ஏகம் பிரம்மா இருக்கும். அதப்ப ஏகமா, ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா நாம் இறைவனோடு இயந்த நிலையில இருக்கோம். அங்க வந்து நாங்கிறது இருக்காது, மனம் இருக்காது, மனதில் கூடிய எண்ண அலைகள் இருக்காது. சதா பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பேசாம, தான் பேசாமல் இருக்கும்போது இறைவன் நம்மோடு பேசுவான். அதை சொல்லுவாங்க, இந்து என்ன சொல்றாங்க, சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற அந்த மொழி வந்து தேவயானி அப்படின்னு சொல்லுவான். தேவயானின்னா என்னன்னா இறைவனின் மொழின்னு சொல்றோம். அதனாலதான் அதுல அர்ச்சனைகள்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே இது இஸ்லாம் மதத்துல போய் கேட்டோம்னா உருது அரபு அதெல்லாம் வந்து ஓதுதல். சோ அது வந்து குரான்ல இருக்கு இல்லையா. இது வந்து இது வந்து இறைவனின் மொழின்னு சொல்றாங்க. யூதர்கள் என்ன சொல்றாங்க, ஹீப்ரு மொழியை தான் இறைவனின் மொழின்னு சொல்றாங்க. இயேசுநாதர் வந்து தேவ தூதரா வந்தார், அவர் அராமிக் மொழியை பேசினார். சோ அதுதான் வந்து இறைவன் மொழி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே இறைவன் மொழி அல்ல. எது இறைவன் மொழி அப்படின்னா மௌனம் ஒன்றுதான் இறைவன் மொழி. அதை நாம கத்துக்கணும். அதை மௌனத்தில் இருக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் மௌனம் இருந்து நம் எண்ண அலைகளை மனதில் எண்ணங்களை அற்ற நிலைக்கு செல்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனின் பிம்பம் வந்து நம்மளுடைய மனதில் வந்து தெளிவாக தெரியும். அதனாலதான் மௌனத்தை இறைவன் மொழி என்று நாம் சொல்றோம். சோ அதனால மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா அது கத்துக்கிறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேட்டா, ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டம். மொழின்னு சொல்றோம்னா மனிதர்களுக்குள்ள தொடர்பு படுத்திக்கிறதுக்காண்டி, ஒருத்தர் ஒருத்தருடன் தொடர்பு கொள்வதற்காக நம்ம வந்து மொழியை பயன்படுத்துறோம். அது வட்டார மொழி, மாநில மொழி, நாட்டு மொழி, அப்படி வேற மொழிகள் நிறைய உலகம் முழுவதும் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கோ அதை விட மிக மிக சிரமப்பட வேண்டும். எதுக்கு அப்படின்னா மொழி பேசாம மௌனமா இருக்கிறதுக்கு. சோ மொழியை கையாள தெரியறதுக்கு ஒரு விஷயம், மொழியை கத்துக்கிறது ஒரு விஷயம், அதை கையாள தெரியறது ஒரு விஷயம், அந்த மொழியை பேசாம அமைதியாக இருந்து கவனிக்க மௌனமாக இருக்க கத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அவ்வளவு இயல்பாக யாருக்கும் கிடைக்காது. அதற்கு முறையான பயிற்சியும் தொடர் முயற்சியும் இருந்துட்டே இருக்கணும். அதனால மௌனமே இறைவன் மொழி. மதங்கள் வந்து அதனை வந்து சப்தத்துல தேடிட்டு இருக்காங்க. ஆனா மௌனமே இறைவன் மொழி, தியானமே அதை அடையும் வழின்னு சொன்னவர் நம்ம மகரிஷி ஒருத்தர் மட்டும்தாங்க.
மௌனத்துல மூணு வகை இருக்கு. ஒன்னு வந்து பேசாம வாய் மட்டும் மூடிட்டு நம்மளா இருக்கோம் இல்லையா, சைகை எல்லாம் காமிச்சிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மௌனம். இரண்டாவது வந்து பேசாம சைகையும் செய்யாம வெளி உலகத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லாம பஞ்ச இயந்திரங்கள் ஏதாவது ஒன்றில் கூட மனது ஈடுபடாமல் இருந்தது இரண்டாவது வகை மௌனம். ஆனா மூணாவது வகை மௌனம் தான் வந்து ரொம்ப முக்திக்கு வழிவகுக்கும். புற உலகை முற்றிலும் துறந்து உள்நோக்கி பயணித்து இறைவனின் மொழியை பேசுதல். அதாவது நம்முடைய மொழி வந்து இறைவனுக்கு புரியணும், இறைவன் மொழி நமக்கு புரியணும் அப்படின்னா அந்த மௌனத்துல மட்டும்தான் முடியும். அவர் பேசுறத நம்ம கேட்கணும்னா வெளிக்காதுகளுக்கு அந்த திறன் அடையாது. இப்போ உள்முக பயிற்சி உள்நோக்கிய பயணத்தினால மட்டும்தான் இதை அடைய முடியும். ஸோ உள்முகமாக பேசுதல், உள்முகமாக கேட்டல், உள்முகமாக பார்த்தல் என்ற நம் மூலத்துடனும் பிரம்மத்துடனும் முழுமையாக ஒன்று இருக்கிறப்பதான் நம்ம அந்த இறைவனின் மொழியை ஆன மௌனத்தை உணர முடியும். இதைத்தான் ரமணர், காஞ்சி பெரியவர், மகரிஷி ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் போன்ற பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த மௌனத்துலதான் இருந்து அவங்க பல விஷயங்களை வந்து மக்களுக்கு உணர்த்தி இருக்காங்க. சோ உபநிஷத்துல பாத்தீங்கன்னா நாயம் ஆத்மா பலஹீன லாப்யான்னு சொல்றாங்க. நாயம் ஆத்மா பலஹீன லாப்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பஞ்ச இயந்திரங்களை உபயோகித்து உபயோகித்து நம்மளுடைய உயிர் சக்தியை இழந்துட்டோம்னா அப்படிப்பட்ட பலவீனமான ஒருவனால மூல நிலையை பிரம்மத்தை அடைய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மூலமான நிலையை பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா இந்த பஞ்ச இயந்திரியங்களான அவயங்களை கட்டுப்படுத்தி நம் உடல் அதாவது புற உலகோடு தொடர்பு கொள்வதை நிற்பாட்டி நம் அகத்தோடு தொடர்பு கொள்ளணும், அகத்தோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம வந்து அந்த பிரம்மத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப அதைத்தான் மகரிஷி வந்து அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேட்டா அது வந்து அவ்வளவு சுலபமான இல்ல. பேசா நோம்பாற்றுங்கால் அறிவிதன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை களைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்வார். பெரும் போரையே நடத்துமா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மள பேச வைக்கிறதுக்காண்டி பெரும் போரையே நம்மள்கிட்ட இருக்குமா. பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல அப்படிங்கிறார் மகரிஷி. வாய்மூடல் அல்லன்னா வெறும் வாயை மட்டும் மூடிக்கிட்டு இருக்கிறது பேசாத நோன்பு அல்ல. என்ன பண்ணணும், மனசும் சேர்ந்து உடல்ல இருக்க அனைத்து அதாவது ஐந்து இயந்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்து உள்நோக்கு முகமாக செல்லும் பொழுதுதான் இறைமையை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது பெரிய மறைபொருளான இறைவனை பற்றி அறியணும் அப்படின்னா அந்த மௌனத்தை மட்டும்தான் முடியும். இது வந்து பொருள் சார்ந்த நிலை அல்ல, இது வந்து அருள் சார்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை உணர்த்தணும் அப்படின்னா மௌன பயிற்சி மட்டும்தான் நமக்கு வழிவகுக்கும். அது ஒண்ணுதான் நம்மளோட முழு வழியாக இருக்கு, வேற எந்த வழியுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு. அப்ப இந்த மௌனம் அப்படிங்கிறத இன்னொன்று ஓசோ என்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னா, மௌனம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம மனதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா மௌனத்தை பழகுங்கிறாங்க. அதாவது சில நேரங்கள்ல நாம பேசக்கூடாத இடத்துல பேசியோ இல்ல பேசக்கூடாத விஷயத்த பேசுறப்பையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நம் மௌனம் சாதிப்பது நல்லது. நேத்து கூட அம்மா சொல்லியிருப்பாங்க, சினம் தவித்தல பத்தி பேசினாங்க. சினம் தவித்தல முக முக்கியமா சொல்லுவாங்க, மூக்கு மேல கோபம் வர்றப்ப என்ன பண்ணணும்னா மூக்குக்கு மேல இருக்க கண்ணையும் மூக்குக்கு கீழே இருக்க வாயும் சேர்த்து மூடிட்டோம்னா மூக்கு மேல கோபம் வராது அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது என்னன்னா, கோபம் வரும் பொழுது நாம் வந்து நம்முடைய தன்மையை நம்மளுடைய இயல்பை மறந்து நம் மிருகத்தன்மைக்கு மாறிடுறோம், நம்ம விலங்கின பதிவுக்கு மாறிடுறோம். ஸோ அப்ப வந்து நிறைய பாவ செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வாயை மூடி கண்களையும் மூடும் பொழுது உள்நோக்கு முகமாக நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது நம்ம வந்து சினத்தினால வரும் கேடுகளை தவிர்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்ம பலத்தை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட மௌனம் மட்டும்தான். இப்ப மௌனத்தை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு பெரிய போர்க்களத்துக்கு போற மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து நம்மளுடைய இயல்பா இருக்கணும், ஒரு ஒரு இயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கணும். சந்தோஷமா விருப்பமா செய்யும் பொழுதுதான் அது வந்து பெரிய சுமையாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப வந்து இந்த மௌனத்துக்கான பயிற்சி எப்படி ஆரம்பிக்கலாம், மௌனத்துல இரண்டு வகை நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ மௌனத்துக்கான பயிற்சி எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு சின்ன கதை சொல்றேன்னு நினைக்கிறேன். ஒரு குரு இருந்தாராம், அவர்கிட்ட போய் நாலஞ்சு
சீடர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா நம்மளும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னமும் நம்ம வந்து இன்ப துன்பங்களுக்கு உள்ளாகிட்டதான் இருக்கிறோம் நாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி இறைவன்கிட்ட பக்கத்துல போறோமா இல்லையான்னு எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து குரு சொன்னாரா, இந்த இந்த ஆத்தங்கரையே இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு கடந்து போங்க, அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ அப்ப வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்மள மாதிரி அவங்க இயல்பா, அதாவது குரு குரு என்பவர்கள் குறிப்பாலே உணர்த்திடுவாங்க, மௌனத்தால உணர்த்துவாங்க, சில சில விஷயங்கள்லால உணர்த்துவாங்க. அந்த மாதிரி உணர்த்துவதை புரிந்து கொள்ளாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆத்துக்குள்ள இறங்கி நடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த சைடு நின்னுட்டு திருப்பி வந்து கேட்டிருக்காங்க, இப்பயும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, இறைவன் நம்ம பக்கத்துல இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தப்பல் தப்பலா நினைந்து வந்து குருகிட்ட நின்னுட்டு இருக்காங்க. உடனே அவர் குரு சொன்னாராம், ஏன் இப்படி தொப்ப தொப்பெல்லாம் நினைஞ்சு வந்திருக்கீங்க, நாங்க நீங்க தானே சொன்னீங்க ஆத்த கடந்து இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஆத்த கடந்து போகணும், ஆனா நீ ஆத்துக்குள்ள எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, ஆறும் உனக்குள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, அதுவும் கலங்கக்கூடாது, நீயும் நனையக்கூடாது. ஆனா நீ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், அதுதான் நீ வந்து முக்தி அடைந்ததுக்கான, நீ இறைவனை நோக்கி பயணித்ததற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியப்படும், அது வந்து சாத்தியமே படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீடர்கள்லாம். சாத்தியப்படும், நாளைக்கு வாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எல்லா குருவும் மாதிரி நீர்ல நடந்து நெருப்ப தின்று இப்படி எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, சோ அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் வந்து குருகிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க இப்ப நீர் மேல நடக்க போறீங்களா, நெருப்பு மேல நடப்பாங்களா, அது மாதிரி செய்ய போறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு சீட சொன்னாரா, இந்த கோமாளித்தனம்லாம் செய்யறதுக்கு பேரு வந்து ஆன்மீகம் அல்ல, ஆன்மீகம் என்பது உணர்ந்து கொள்ளுதல், அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு மேல நிலா வந்து பௌர்ணமி நிலாவா இருந்திருக்கு, அந்த நிலவு அந்த ஆத்துக்குள்ள அழகாக கடந்து போயிருக்கு, அந்த தண்ணியில அதனுடைய பிரதிபலிப்பு மிக அழகாக தெரிஞ்சிருக்கு, எந்த ஒரு சலனமுமே அந்த தண்ணியிலையும் ஏற்படல நிலவுலையும் ஏற்படல, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிருச்சு, இந்த நிலவு செஞ்சதை ஏன் உங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சீடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு. அதாவது இப்ப இவர் இந்த குரு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய சாதாரண மனிதர்களாகிய நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, எந்த மனிதனும் எந்த உறவுகளோடையும் எந்த பொருட்களோடையும் எந்த புற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தோடையும் தொடர்பு கொள்ளும் பொழுது இவன் அவனுக்குள் எந்த ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு பேர அதிர்வையும் ஏற்படுத்தாம, அதே மாதிரி அவனும் இதுக்குள்ள ஏற்படுத்தாம, அதான் சொல்லுவாங்க தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி போல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து பிறவி பயன் கிடக்க தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்ம வினைப்பதிவை கழிக்கிறதுக்காண்டி தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா. சோ அதை உணர்ந்து தாமரை இலைமுள் இருக்கும் தண்ணீர் போல, அதாவது எல்லாத்துலயும் இருக்கணும், ஆனா எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, சோ அது மாதிரி அந்த இதனால் அது பாதிக்காம, அதனால் யாரு சொன்ன வாழ்த்துக்கும் சரி யாரு சொன்ன ஏச்சுக்களுக்கும் சரி நீங்க வந்து கலங்க கூடாது, ரொம்ப சந்தோஷம், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே அளவாக பாவிக்கக்கூடிய தன்மை எப்ப வருது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மௌன பயிற்சியும் தியான பயிற்சியும் செய்யும் பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு ஆன்ம பலமும் துணிவும் பணிவு துணிவு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் மேற்கொள்வதன் மூலமா தான் வருது. இதேதான் என்ன அப்படின்னா, குரு சொன்ன மாதிரி நாம் எந்த ஒரு மனிதனோடையும் சரி பொருளோடையும் சரி எந்த ஒரு விஷயத்தோடையும் சரி தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரியும் அதனால நம்ம பாதிப்பு ஏற்படாமையும் அதை கடந்து போகும் தன்மை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ஒரு பக்குவ நிலை, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடிய தன்மை எப்பொழுது வரும் அப்படின்னா, இந்த மௌனம் போன்ற பயிற்சிகள் செய்யும் பொழுது இறைவனின் நிலையான அந்த சமாதி நிலையை நம்ம உணரும் பொழுது நமக்குள் ஒரு பேரானந்தம் பேர் அமைதி வந்து கிட்டும், அப்படிப்பட்ட பேரானந்தம் பேர் அமைதி ஏற்படும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கும் சாத்தியப்படும். அப்ப வந்து
என்ன சொல்ல வராங்கன்னா, பேசுறவன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறவன் என்னன்னா விதைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஆனா மௌனமா இருக்கிறவன் தான் அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப பேசுவது அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனா மௌனம் என்பது அதை விட மிக மிக உன்னதமான ஒரு விஷயம். சோ அப்ப பிறவி கடலை கடக்க உதவும் தோணி எதுவா இருக்கு அப்படின்னா அந்த மௌனம் தான் இருக்கு. நாம் நம் மூலத்தை அறிய, நம் மூலத்தை பற்றி உணர்ந்து கொள்ள, நான் யார் என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும்னா அந்த மௌனம் தான் நமக்கு வடிகாலா இருக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு தீர்வு இருக்கு, ஒன்னு காலம், இன்னொன்னு மௌனம். சோ உங்கள் பேச்சு வந்து மௌனத்தை விட மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் அந்த இடத்துல பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க அப்படிங்கிறாரு. சுஃபில ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா, உங்களுடைய மௌனம் எப்ப வந்து மௌனம் மௌனத்தை விட சிறப்பாக நீங்க பேசுவீங்க, நல்ல விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணுவீங்க, அந்த மௌனத்தினால நல்லது மட்டும் விளையும் அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்க வந்து பேச ஆரம்பிங்க, இல்லைன்னா மௌனமாவே இருந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த காந்திஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் தினமுமே கொஞ்ச நேரம் மௌனம் இருந்து பழக்கப்படுவார். அதனாலதான் அவ்வளவு பெரிய ஆங்கிலேயர்களையே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அந்த ஆன்ம பலம் வந்து அவருக்கு இருந்துச்சு. விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, ஆன்மீக வீரம், அந்த தெளிவு துணிவு எல்லாமே வந்து இந்த மௌன பயிற்சியின் மூலமாக தான் கிடந்துச்சு. அப்ப கூட்டமா இருக்கிறப்ப நம்ம நம்மளோட பேச்சுல கவனமா இருக்கிறோம், ஆனா மௌனமா இருக்கிற தனிமையா இருக்கிறப்ப நம்ம மௌனமா இருந்து நம் சிந்தனையில நம்ம எண்ணங்கள்ல நம் மனதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு நல்ல நல்ல நம்மளுடைய பிறவிக்கான ஒரு பயன், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணம். சோ அதுலதான் இந்த ஆன்மீக பயிற்சி எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும்னா இந்த மௌன பயிற்சி தான் மிக 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 முக்கியம். சோ வார்த்தைகள் மூலமாக ஒரு இடத்துல அமைதி உருவாகும் அப்படின்னா அதுக்கு மந்திரம் சொல்றோம், அதே இது செயல்கள் மூலமாக ஒரு அமைதியை உண்டாக்கினால் அதற்கு தந்திரம் சொல்றோம், ஓசைகள் மூலமாக ஒரு அமைதியை உண்டாக்குனா அதை இசைன்னு சொல்றோம், பார்வையின் மூலமாக ஒரு அமைதியை நமக்குள் உண்டாக்கினா தரிசனம் சொல்றோம். சோ மனம் அமைதியா உண்டாக்கணும் அப்படின்னா அது தியானத்தினாலதான் முடியும், உயிர் சக்தி நமக்குள்ள அமைதியை உண்டாக்கினா அது குண்டலினி சக்தியாலதான் முடியும். சோ இப்படிப்பட்ட அந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய மொழியாக இருக்கு, அதை நம்ம அடையணுங்கிறது நம்மளோட மகர்ஷியோட விருப்பம். சோ அதைக்காண்டி அதான் சொல்லுவாங்க, காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன், காரணம் என்னவென்று காண முயல்பவன் யோகி, காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன், காரணம் விளைவு கண்டு செயலாற்றுபவன் ஞானி. இந்த காரணம் விளைவெல்லாம் கண்டுபிடிச்சு அதை அவர் செயலாற்றி அதை நம்மளையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நமக்காண்டி பயிற்சிகளை வகுத்து கொடுத்த நம்ம தத்துவ மகரிஷி அவர்களை வந்து நம்ம குருவா ஏற்றது வந்து மிகப்பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகானை நம்ம வந்து குருவா ஏற்றிருக்கோம். சோ அவரோட வழியில ஒவ்வொரு பயிற்சியும், தினமும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்து மாதம் ஒரு முறையாவது மௌனம் இருந்து இறைவனை காண ஒரு நிலையை, இறைவனை அடையக்கூடிய நிலையை, இறைவன் பேசக்கூடிய ஒரு தன்மையை நாம வந்து நமக்குள்ள உருவாக்கிக்கணும் அப்படிங்க. இத ஒரு ஓசோ கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, ஆத்மா கடவுள் என்பதை உறுதியாக அறிய சாஸ்திரங்களை புரட்டாமல் சூனியத்துக்குள் சென்றுவிடு, சொற்களில் சிக்கிக்கொள்ளாமல் ஒளியற்ற நிலைக்கு போய்விடு, தர்க்க வலையில் சிக்கிக்கொள்ளாமல் மௌனம் கடைபிடி, உன் மனதின் எல்லா ஒளிகளும் அடங்கிய பின் உனக்குள் எவ்வித ஓசையும் இன்றி பரிபூர்ண அமைதி ஆட்சி செய்யும் பொழுது கடவுளின் காலடி ஓசை உனக்குள் கேட்கும், அவர் உன்னை நெருங்குவதை நீ உணர்வாய். அதாவது நம்ம எல்லா ஓசைகளையுமே அற்று பரிபூர்ண அமைதி நமக்குள்ள வருது அப்படின்னா நமக்குள் இறைவன் வாழ்வதை, நமக்குள் இறைவன் உறைவதை நாம வந்து நிச்சயம் உணர முடியும். அந்த சமாதி நிலைக்கு நம்ம நாம தயார்படுத்திக்கணும். இப்ப தான் பேசாத போதுதான் இறைவன் பேசுவான், இறைவனின் மொழி வந்து மௌனமா தான் இருக்கு, அந்த மௌனம் வந்து நம்ம தியானத்தின் மூலமாகத்தான் அந்த மௌனத்தை அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட தியானத்தை நம்ம ரெகுலரா நம்ம டெய்லியுமே கொஞ்சம் நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டு மௌனத்தையும் சேர்த்து, எப்படி இதை செய்ய முடியும், ஒரு நாள் முழுவதும் என்னால மௌனமா இருக்க முடியாது அப்படிலாம் இருந்து பழக்கம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன எளிமையான வழி என்னன்னா, தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துல மௌனம் இருந்து பழகுங்க. 5 to 6 வரைக்கும் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த அமைதி, அந்த ஒரு மணி நேரத்துல நம்மளுடைய அமைதி
உயிர்ப்பு தன்மையோட இருக்கணும். அமைதியில இரண்டு வகை இருக்கு, ஒண்ணு கல்லறை அமைதினு சொல்லுவாங்க, இன்னொன்னு கருப்பை அமைதின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லறை அமைதிங்கிறது வந்து ஒரு இயக்கமற்றதாக இருக்கும், உயிரற்றதாகும், மரணம் போன்றதா இருக்கும். ஆனா இயக்கமுடையதா, டைனமிக்கா, உயிர் துடிப்போட இருக்கக்கூடிய கருப்பை அமைதி, அதாவது ஒரு மலரின் மௌனத்தை போல அமைதியா உள்ள இருந்து ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம எப்போ உணரணும் அப்படின்னா, நம்ம தியானம் செஞ்சு பழகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள், உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மௌனத்தை நம்ம உணர முடியும். சில நேரத்துல நம்ம கோபத்துல கூட மௌனமா இருப்போம், சோ அந்த மௌனம் வந்து உயிர்ப்புள்ளதாக இருக்காது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மௌனத்தை நம்ம அடையணும் அப்படிங்கறத வந்து ஒரு சங்கல்பமா ஏத்துக்கிட்டு தினமும் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு சொல்லி பழக்கப்படுத்தி அதையே அந்த ஒரு மணி நேரத்தையே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல நம்மளுடைய நேரத்துல எப்படி நம்ம தியானத்துக்கு உட்கார்ந்த உடனே நம்மளுடைய அலைச்சுழல் வேகம் வந்து குறைந்து, எண்ண அலைகள் குறைந்து, நம்ம ஒரு மென்டல் ஃப்ரீக்வன்சி லெவல் இறங்குதோ, அதே மாதிரி மௌன அப்படின்னு அந்த டைம் வர்றப்பே நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு அமைதி நிலை உருவாகும். அதையே பழக்கப்படுத்தப்படுத்த நாளடைவில் அதுவே நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரை மௌனமாய் எனது சிறு சிந்தனைக்கு பொறுமையாய் செவிமடுத்த மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த ஸ்கை சிங்கப்பூர் ஸ்கை அம்மா சென்டர் நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அனைவருக்கும், பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.